கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு சில விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தினமும் செஞ்சு வந்தால் மனைவியோடைய சாபத்துக்கும் கோபத்துக்கும் ஆளாக வேண்டிய நிலைமை உண்டாகலாம். இது ஒன்றும் புதுசு இல்லை, காலங்காலமாக நம்ம அம்மாக்கள் சொல்லி சொல்லி நாம் கேட்டது தான். ஆனால் அம்மாக்கள்லாம் பொறுத்துக்குவாங்க, மனைவிகள் பொறுத்துக்கொள்ள மாட்டாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த ஆறு விஷயங்களில் மூன்று உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும், மூன்று உறவு நலத்திற்கு கேடு விளைவிக்கும். ஃபஸ்ட்டு மொபைல் ஃபோன் ஒன்றது, கண்கள் மற்றும் மூளையோடைய செயல்திறனை பாதிக்கும் பழக்கம் தான் இது. பெட்ரூம்க்கு போனதுக்கு அப்புறமும் கூட மொபைல் ஆஃப் செஞ்சு வைக்காமல் நோண்டிக்கிட்டே இருந்தால் எந்த மனைவிக்கும் பிடிக்காது. ரெண்டாவது ஓவர் டைம், சம்பாதிக்கிறது அவசியம்தான், ஆனால் ஓவர் டைம் பார்த்து ஓடி ஓடி உடல் தேய்மானம் ஏற்படும் அளவுக்கு கஷ்டப்பட தேவையில்லை, இது மனைவிகளுக்கும் பிடிக்காது. மூன்றாவது அதிகம் சாப்பிடுவது, பொதுவாகவே அதிகமாக சாப்பிட்டா உடல் குண்டாயிடும், அதுலேயும் நைட்டில் அதிகமாக சாப்பிட்டா ரொம்பவே உடல் எடை அதிகரிக்கும். எந்த மனைவியும் தன்னுடைய கணவனுடைய உடல் எடை அதிகரித்த விரும்ப மாட்டா. அடுத்ததான் நைட் ஷோ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நைட் ஷோ போகிறத பெரும்பாலான பெண்கள் விரும்புறது இல்லை, அதுலேயும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுனா பத்திரகாளியாக மாறிடுவாங்க. அடுத்தது பார்ட்டி, குடி குடியை கெடுக்கும், நல்ல உறவுகளை சிதைக்கும். இப்போல்லாம் குடி பார்ட்டின்ற பெயரில் உருமாறி சமூகத்தையும் குடும்பத்தையும் சீரழிச்சிட்டு வருது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிட்டு தான் ஆகணும். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட்ஸ் போடுறது, அது என்ன மாயமோ மர்மமோ தெரியல. 190 மனைவிகளுக்கு தன்னுடைய கணவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் வெளியே போனால் பிடிக்கிறது இல்லை, நைட்டு தான் இல்லை பகலில் போனாலும் பிடிக்காது. நான் சொன்ன இந்த ஆறு விஷயங்களை ஃபாலோ பண்ணால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்பமாக செம்மியராக கிராண்டாக இருக்கும். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.